ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட்லி விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட். உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. இப்போ ஏன் வீட்டிலும் எப்படி எல்லாம் தீபாவளியை கொண்டாடணுங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன். கம், லெட்ஸ் கோ வாட்ச். ஸோ தீபாவளின்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது என்ன? புது துணி எடுக்கணும். நான் எங்கே எடுத்தேன், எங்கே எடுத்தேன், எனக்கு எங்கே டைம் இருக்குது? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், நீ எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டேன். ஸோ மேட்சிங் பண்ணுறதுக்கு இல்லை, நான் எடுத்தாச்சு, ஆன்லைன்லேயும் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கும் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துக்க, நீ என்ன ட்ரெஸ் எடுத்துருக்க, கலர் அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த துண்டு பிட்டு கிடைக்கும்ல, அதை அனுப்புனாங்க. அதை வச்சுட்டு நம்ம நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் இருக்கிற மென்ஸ் பார்க் கஸ்டம் டெய்லர்ஸ் கிட்ட போய் அந்த துண்டு பிட்டை கொடுத்தேன். டைம் இல்லை, இதுதான் பிட்டு கிளாத்து, தயவு செஞ்சு இதுக்கு மேட்சிங்காக தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க வந்து சூப்பராக ஒரு ஷர்ட் தைச்சு கொடுத்தாங்க. ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் அவங்க சாரீ எங்கே வாங்கினாங்க அதை அவங்ககிட்டே கேட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், சாரி எங்க வாங்குனீங்க? சாரி இந்த saridestination.com ல வாங்குனேன். இன்ஸ்டாகிராம்ல கூட இருக்கு பாரு. ஓ ஓகே, थैंक यू. பாப்பா எங்க Dress வாங்குனாங்க? பாப்பாவோட Dress அவங்க அம்மா தைச்சு கொடுத்தாங்க. சோ இப்போ புது துணி வாங்கியாச்சு. அடுத்து தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்வீட். சுட சுட அருமையான அதிரசம் செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அதிரசம் எப்படி சுட்டீங்க, கொஞ்சம் ப்ராசஸ் சொல்ல முடியுமா? அதிரசமா? முதல்ல நாங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டோம். கழுவிட்ட பிறகு ஒரு வெள்ளை கிளாத் மேலே அதை நல்லா போட்டு காய வச்சிட்டோம். ஒரு 2-3 hours காஞ்ச பிறகு அதை நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். கிரைண்ட் பண்ண மாவை நாங்கள் வந்து இப்போ நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். அடுத்ததா வெள்ளைப்பாகு. வெள்ளைப்பாகு எப்படி செஞ்சோம்னாக்கா, கொஞ்சமாக அந்த வெள்ளை எடுத்து அதில் உள்ள தண்ணி போட்டுட்டு நாங்கள் நல்லா கொதிக்க வச்சோம். அந்த பாகு நல்லா கொதிக்கும் போதும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். அடுப்பை அணைச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இந்த கொதித்த வெள்ளைப்பாகில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டே வரணும். இதை கொஞ்சமாக நம்ம வெள்ளை எள்ளு எடுத்து இந்த அதிரசம் மிக்சரோடு சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். கலரிட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதை போட்டு நல்லா நம்ம கலரிடலாம். இப்போ நம்ம அதிரசத்தை சுட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையாரை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவி இந்த அதிரசத்தோட மிக்சரை அது மேலே வச்சு நல்லா தட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்த உடனே அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டின பலகாரத்தை ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அதிரசத்தை ஒன்றா தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதிரசம் நல்லா பொன்னிறமாகி அது மேலே அழகாக இந்த மாதிரி உப்பி வந்த பிறகு நம்ம 2 கரண்டி எடுத்து நல்லா அதை எண்ணெயை வடிகட்டுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஸோ தட்டி வச்சிருக்கிற எல்லா அதிரசத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எல்லா அதிரசத்தையும் இந்த மாதிரி அழகாக சுட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்னங்க முறுக்கு எப்படி சுட்டீங்க? நீங்களும் சேர்ந்து தானே சுட்டீங்க? ஸோ அதை எப்படி சுட்டீங்க? இப்போ நல்லா இருக்கும். ஆ ஓகே, சாரி. வாழ்க்கை எப்பவுமே ஸ்வீட்டாக இனிப்பாக போயிட்டு இருந்துச்சுன்னா சுகர் வந்து சத்துரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. ஸோ அதனால் ஸ்வீட்டு மட்டும் இருந்தால் போதும், அதை தீபாவளிக்கு காரமும் சேர்ந்து இருந்தால் ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து முறுக்கு சுட்டோம். ஐயோ, ஃபோட்டோ ட்ராக் போ.
This is the heart shape murukku. Okay. Okay. இது வந்து we are loving. இப்போ எப்படி கொடுக்க போற? இங்க போறதுதானா? அப்ப கையில எடுத்து போடு. கையிலயா? ஆ, அப்படியே எடுத்துக்கோ. எடுத்துட்டு மெதுவா விடணும். தப்புன்னு போட்டற கூடாது. சைடு என்ன தொட்டறது? இந்த நாலு மூக்கு ஆல்ரெடி இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதும் அவங்க, பாப்பாவை பாத்துக்கிறதும் அவங்க, உனக்கு அதிரசமா முறுக்கு சுடுறதும் அவங்க, அப்ப நீ ஏடா கிழிச்ச அப்படின்னு கேட்கலாம். ஐயோ, எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க். வீட்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நான் பண்ணிடுவேங்க. ஸோ எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ற வேலை நான் தான். ஸோ சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு ஹாலை டெக்கரேட் பண்ணதான் நான் தான். தீபாவளிக்கு பட்டாசு வாங்காம இருந்தது எப்படி? அதனால சவுண்டு கம்மியாக வர, ஸ்மோக் பொல்யூஷனும் அதிகமாக இல்லாமல் கிரீன் கிராக்கர்ஸ் இருக்கிற நேஷனலைஸ் சீல் இருக்கிற கிராக்கர் கம்பெனிலேருந்து வாங்கணும். அப்புறம் என்ன? ஸ்வீட்டு ரெடி, ட்ரெஸ் ரெடி, கொண்டாடி கொளுத்து வெடி, கொளுத்துடலாமா? Surprise gift. சௌமியா, ஹாப்பி தீபாவளி. இது சர்ப்ரைஸ் சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் gift. ஓகே. Happy Diwali. Thank you. Lipstick. இந்த ஒரு தீபாவளி ஸ்பெஷல் டிசர்ட் நான் வந்து ஃபேமிலிக்காக பண்ணேன். ராத்திரி எல்லாரும் தூங்குற டைம்ல யாருக்கும் தெரியாம பண்ணேன். இதோட மேக்கிங் வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸில் நான் போடுவேன், பாருங்கள். அண்ட் இப்போ வந்து இதை வந்து கொடுத்து வைஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்க போகிறேன். Thank you.
ஹாப்பி தீபாவளி, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் எல்லாரோடையும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுங்க. டேக் கேர், பை பை. சரிங்களா, வீட்டில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் காலி பண்ணணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். நான் டயட்ல எல்லாம் இருப்பேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறேன், அட்ரஸ் சாப்பிட்டுருக்கேன். ரெண்டு நாளைக்கு ஒன்றும் ஆகாதுங்க, அதுக்கப்புறம் எப்படி வெயிட்டை குறைக்கணும் நானே சொல்லித்தரேன். ஜாலியாக சாப்பிட்டுங்க, தீபாவளி கொண்டாடுங்க. பாய், சி யூ, டேக் கேர், ஹாப்பி தீபாவளி அகேன். For more content, don't forget to subscribe to my YouTube channel and don't forget to press the bell icon. Bye-bye, take care.